காவேரி, ரெண்டாவது தடவையா ஜெயிச்சுட்டேன், விட மாட்டேன்டி. இத திருப்பி கொடுக்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். ராகினி, அழாத ராகினி. அதான் எங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, தைரியமா இரு. என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன். பாத்துக்கலாம் ராகினி, நான் இருக்கேன், என்னைக்கும் நான் இருப்பேன். என்னமோ இவன்கிட்ட நான் வாழ்க்கை பிச்சை கேட்கிற மாதிரி நினப்பு போல. நானே அந்த காவேரியை எப்படி பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கை விட்டுற மாட்டானாமே, எல்லாம் என் நேரம். என்ன ராகினி, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லை அங்கிள், இவ்வளவு தூரம் நம்பிக்கையா வந்து பேசுறீங்கல்ல, என் நிச்சயத்தை நடக்க விடாம பண்ணி என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த காவேரிய இன்னும் முதல் மரியாதை பண்ணி வீட்டுக்குள்ளதான வச்சிருக்கீங்க. அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு வந்து எனக்கு தைரியம் சொல்லிருந்தீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரகினி, என்ன பேசுற நீ? நடந்த விஷயத்துக்கு வருத்தப்பட்டு நமக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க கிட்ட போய் நீ இப்படி பேசலாமா? தப்படி. நீங்க சும்மா இருங்க சம்பந்தியம்மா, ராகினி பேசட்டும். அவளுக்கு அதுதான் ஆறுதல் தரும்னா அவ மனசுல இருக்கிறத கேக்குறதுல எந்த தப்பு இல்ல, கேக்கிட்டு விடுங்க. இந்த பாருமா ராகினி, நீ நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுல காவேரிக்கு யாரும் முதல் மரியாதை செய்யல. நடு வீட்டுல நிக்க வச்சு ஆளாளுக்கு அவளை கேள்விதான் கேட்டாங்க. இவ்வளவு ஏன்? என் மாமனாரே காவேரி கிட்ட இன்னைக்கு கடும் கோபமா தான் நடந்துகிட்டாரு. வழக்கமா அவர் அந்த மாதிரி காவேரி கிட்ட பேசவே மாட்டாரு, ஆனா இன்னைக்கு அவரே லெப்டினன்ட் வாங்கிட்டாருன்னா பாரு, அது தெரியுமா உனக்கு? இதெல்லாம் தெரியாம நீ பாட்டுக்கு நாளெல்லாம் ஏதோ காவேரிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு குழப்பிக்காதம்மா. குழப்பிக்கலாம் அங்கிள், நிக்க வச்சு கோவமா பேசினா எல்லாம் சரியா போச்சா? காவேரியால இன்னைக்கு உங்க குடும்பம் மனம் வந்து சேர்ந்து போச்சு. அப்படி பண்ண ஒருத்திய இன்னொரு வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருக்க வேண்டாம். இன்னும் அவளை வீட்டுக்குள்ள வச்சு நியாயம் பேசி ஒரு யூஸும் இல்ல. இப்படிலாம் நீங்க சாத்வீகமா பேசிட்டு இருந்தா அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டேதான் இருப்பா. எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ தைரியமா இறங்கி ஆடிட்டு இருக்கா. விடுமா, எவ்வளவு நாள் தான் ஆட முடியும் நினைக்கிற? அவ இன்னைக்கு நிச்சயத்தை தானமா நிறுத்தினா, உங்க அப்பா வெளியில வரட்டும், நம்ம நேரடியா கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். பையனும் பொண்ணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப யார் என்ன பண்ண முடியும்?